இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து சைக்காலஜியில வந்து சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கற்றல் அப்படின்றது வந்து மனித நடத்தையில வந்து ஏற்படுற மாற்றத்துக்கு தான் வந்து கற்றல் அப்படின்றது வந்து பேர் அப்படின்னு சொல்றாங்க. கற்றல் என்பது நிரந்தரமான நடத்தையில ஏற்படுற மாற்றம் தான் வந்து கற்றல். கற்றல் அப்படிங்கிறது வந்து தூண்டப்பட்ட பயிற்சியின் மூலமாக நிரந்தரமாக நடத்தையில ஏற்படுற மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று டெஃபினேஷனும் வந்து கற்றலுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாழ்நாள் முழுவதும் நிகழ்ந்து கொண்டே இருப்பது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கற்றல். புதிதாக ஒன்றை செய்து கொண்டே இருப்பதுக்கு பேரும் வந்து கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றல் அப்படின்றது வந்து பயிற்சியாலும் அனுபவத்தாலும் வந்து விளைவது அப்படின்னு சொல்றாங்க. கற்றல் அப்படின்றது வந்து பயிற்சியாலும் அனுபவத்தாலும் உண்டாகும் நடத்தை மாற்றம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்ஸ் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. வெற்றிகரமான கற்றல் என்பது அறிவு நுட்பம். வெற்றிகரமான கற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு நுட்பத்தை தான் வந்து சொல்லுவாங்க. கற்றல் என்பது நடத்தை பண்புகளில் ஏற்படும் மாற்றத்தை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கற்றல் வந்து சூழ்நிலையோட விளைவு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கற்றலை பத்தின டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. கற்றல் செயல்முறைகளில் ஆரம்ப நிலையில ஏற்படுற நிலை என்ன? கற்றல் செயல்முறைகள்லாம் ஆரம்ப நிலையில வந்து இது ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சுணக்க நிலை வந்து ஆரம்பத்தில் வந்து ஏற்படும். கற்றலோட ஆரம்ப நிலை வந்து சுணக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கற்றல் செயல்முறைகளில் நடுநிலையில் காணப்படுறது வந்து தேக்க நிலை. ஃபஸ்ட்டு சுணக்கம், அப்புறம் தேக்க நிலை, அடுத்து கற்றல் செயல்முறைகளில் இறுதியில் காணப்படுறத வந்து முன்னேற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சுணக்கமாக இருக்கிறது, அடுத்து தேக்க நிலை, அடுத்து கற்றலோட இறுதியில் வந்து நமக்கு வந்து முன்னேற்ற நிலையானது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தூண்டல் துளங்கள் இவற்றின் விளைவே நடத்தை மாற்றம். இத்தகைய நடத்தை மாற்றத்துக்கு பேர் தான் வந்து கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. தூண்டல் துளங்கள் இந்த விளைவில் ஏற்படுற நடத்தை மாற்றத்துக்கு பேர் என்ன? கற்றல் அப்படிங்கிறது. அடுத்தது தூண்டல் துளங்களுக்கு இடையே ஏற்படும் தொடர்புகளை வலியுறுத்துவது என்ன கோட்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியாமல் ஆங்கில திரைப்படம் பார்த்து கொண்டே இருக்கும் போது மற்றவர்கள் சிரித்து கொண்டிருக்கனால தானும் சிரிக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னியல்பான பின்பற்றல். புரியவே இல்லை, ஆனால் மற்றவங்க சிரிக்கிறத பார்த்து நம்மளும் சிரிக்கிறதுக்கு பேர் வந்து தன்னியல்பான பின்பற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட கொள்கை இயக்கத்தில் ஈடுபடுவது வந்து குறிக்கோள் பின்பற்றல். தூண்டல் துளங்கள் தொடர்பை கூறியவர்கள் வந்து தாரண்டை ஸ்கின்னர் அவங்களாம் வந்து கூறியிருக்கிறாங்க. கற்பதற்கு வந்து SQ3R முறை ஒன்று வந்து சொல்லியிருப்பாங்க. அது அதன்படி வந்து எஸ் அப்படின்றது வந்து சர்வே, நோட்டமிடுதல், வினா எழுப்புதல், வாய்விட்டு மெதுவாக சொல்லி பார்த்தல், பல முறை திரும்ப கற்றல், மீள்பார்வை, ரிசிட், ரிப்பீட், ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆறாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்வே, அடுத்தது வந்து கொஸ்டினிங். SQ3R இந்த முறைப்படி தான் வந்து கற்றலானது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நோட்டம் விடுதல், வினா எழுப்புதல், அடுத்து வாய்விட்டு மெதுவாக சொல்லி பார்த்தல், பல முறை திரும்ப கற்றல், லாஸ்ட்டாக என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ, அதாவது மீள்பார்வையானது நிகழும். இப்படி கேட்பாங்க. SQ3R கடைசி நிலை என்ன அப்படின்னா வந்து ரிவ்யூ பண்ணுறது, மீள்பார்வை பண்ணுறது தான் வந்து கடைசி நிலை. அடுத்து பாருங்க, SQ3R முறை வந்து எதனை மேம்படுத்துவதற்காக வந்து நம்ம வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவை மேம்படுத்துறதுக்காக. ஏன்னா பல முறை திரும்ப கற்கும்போது தான் வந்து ஒரு விஷயமானது வந்து நிறைய நாளைக்கு வந்து நம்ம மனசில் வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக. ஒரு மாணவன் தனக்கு கிடைத்த விடுகதை புதிர்களுக்கு விடை கிடைக்க பெற்ற அப்பெரும் அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காட்சி மூலமாக கற்றல். அந்த விடுகதைக்கு அந்த புதிர்க்கெல்லாம் வந்து விடை கிடைக்கப்படுறது வந்து உட்காட்சி மூலமாக வந்து அவன் கற்றல் மூலமாக தான் வந்து அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காட்சி மற்றும் புரிந்து கொள்ளுதலை வலியுறுத்துவது வந்து அறிவு புல கோட்பாடுகள். உட்காட்சி புரிந்து கொள்றதை எது வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு புல கோட்பாடுகளானது வலியுறுத்துது. அடுத்தது ஒவ்வொரு உளவியல் அறிஞர்கள் அவங்க எதை வந்து அந்த சோதனை விலங்காக வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. முயன்று தவறி கற்றல், ஆக்க நிலை நிறுத்தி கற்றல், செயல்பட ஆக்க நிலை நிறுத்தி கற்றல், உட்காட்சி மூலம் கற்றல். ஃபஸ்ட்டு வந்து தாரண்டைட்டு, அப்புறம் பாவ்லோ, ஸ்கின்னர், கோக்லர் இவங்கெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பூனையை வச்சு வந்து தாரண்டைட் வந்து பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ரஷ்யாவை சேர்ந்த பாவ்லோ வந்து நாயை வச்சு பரிசோதனை பண்ணியிருக்கிறாரு. ஸ்கின்னர் வந்து எலி பரிசோதனை வந்து பண்ணியிருக்கிறாரு. கோக்லர் தான் வந்து மனித குரங்கை வச்சு வந்து பரிசோதனை செஞ்சுருப்பாரு. இந்த கோக்லர் வந்து உருவாக்கின கற்றலை வந்து உட்காட்சி மூலமாக வந்து கற்றல் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்து வந்து நிறைய பேரோட கண்டுபிடிப்புகளை வந்து உட்காட்சி மூலமாக வந்து கற்றல் விளைவாக தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன், ராமானுஜர் இவங்களோட கண்டுபிடிப்புகளும் வந்து உட்காட்சி மூலம் கற்றல் விளைவாக தான் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்கியூஆர் வாய்ப்பாடு, இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ங்கிறது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது, தூண்டல், உயிரி, துளங்கள், லாஸ்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிது. நம்ம வந்து அந்த முன்னாடி வந்து ஒரு முறை பார்த்தோம்ல SQ3R முறை, அது வந்து லாஸ்ட்டாக வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து வரும், அது வந்து கற்றல் அதாவது நினைவை மேம்படுத்துறதுக்காக. இதை வந்து SQR வாய்ப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தூண்டல், உயிரி, துளங்கள் அப்படின்றத வந்து மையமாக வச்சு இந்த வாய்ப்பாடானது இருக்குது. இதில் வந்து அந்த கற்றல் அப்படின்ற லெசனோட பாயிண்ட்டை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். SQR வாய்ப்பாடு நினைவூட்டல், நினைவூட்டல் வந்து தொடர்பாக தான் வந்து இந்த வாய்ப்பாடை தான் நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கல்வி ஈவு அப்படின்ற சொல்ல வந்து அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலில் பார்ட் அப்படின்றவர். பள்ளி பாடங்களில் சாதாரண நிலையிலிருந்து 2 ஆண்டுகள் தாமதித்த நிலையில் இருக்கிற மாணவர்களை தான் வந்து கல்வியில் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலில் பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாதாரணமாக படிக்கிற மாணவர்கள்லேருந்து வந்து 2 ஆண்டுகள் வந்து பின்தங்கிய நிலையில் இருக்கிற மாணவர்களை தான் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பார். இந்த கல்வி ஈவு அப்படின்றதையும் வந்து இவர் தான் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டண்டான குவஷ்சன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.